ராஜேஷ், நம்ம இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னென்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய தலைவரை, அதை கரெக்டு தானே, மாநிலத்துக்கு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு புதிய தலைவரை நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த வேலை செய்யப்பட்டிருக்கு. கேஎஸ் அழகிரியை தூக்கி கடாசிட்டு செல்வப்பெருந்தகையை கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் நடக்குது சார்? இப்போ கேஎஸ் அழகிரி பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலை வந்து கிட்டத்தட்ட வந்து வெற்றி கப்பலாக கூட்டிட்டு போவார்னு நினைச்சாங்க. ஆனால் மூழ்கிற லெவலில் இருக்கு இப்போ. அப்படியா? அந்த செயலை வந்து வெற்றிகரமாக செய்து கேப்டனை மாத்தி என்னையா பண்ண போறீங்கன்றியா? அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக செல்வப்பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கப்பலை மூழ்கடிக்கக்கூடிய வேலையான்னு எனக்கு கேட்காதீங்க. தெரியல, அது வந்து கரை சேர்ப்பாருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நம்புறாங்க. செல்வப்பெருந்தகை இந்த மாநில தலைவர் பதவி, அதாவது காங்கிரஸ் கமிட்டியோடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதுல வந்து ஆதரவோட எதிர்ப்பு தான் கடுமையா இருக்கு. ஓஹோ, அப்படியா? சொந்த கட்சிக்காரங்க அவ்வளவு கடுமையா எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கட்சிக்காக உழைச்சவன் எத்தனை பேர் இருக்கான்? நேத்து முந்தா நாள் கட்சிக்கு வந்தவருக்கு தலைவர் பதவியா? அவர் கட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம் தான் ஆகுது. சரி சரி சரி. அவர் எப்ப கட்சியில சேர்ந்தாரு? 2010 காலகட்டத்தில் கட்சியிலேயே சேர்ந்தாரு. சேர்ந்த 13-14 வருஷத்துல நீங்க வந்து அவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்குறீங்க. அப்ப கட்சிக்காக உழைச்சவங்க எவ்வளவு பேருங்க? விஜயதாரணி அக்கா பேசுறாங்க. இது ஒருவேளை இந்த வடிவேலுக்கு தலைவர் பதவி கொடுத்த கதையா இருந்தா என்ன செய்வீங்க? 4 பேர் நீங்க தான் தலைவரா தலைவராகணும். விஜயதாரணி வந்து சொல்றாங்க, நான் வந்து 13 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறேன், 25 வருஷத்துக்கு மேல கட்சியில வந்து உறுப்பினர் ஆகிறேன். சரி சரி. அப்ப இதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கார்த்திக் சிதம்பரத்துடைய அதை பாத்தீங்கன்னா, அவரும் வந்து தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட காங்கிரஸ் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் பாரம்பரியத்துல பல வருஷங்களை இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து, மாணவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இல்லாம 4 கட்சிகள் இருந்து தாவி 5வதா காங்கிரஸுக்கு, அது என்ன 4 கட்சி அப்படின்னா, அவர் பாத்தீங்கன்னா இவரை பத்தி ஒரு சிறு குறிப்பு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.